चैप्टर चेकअप फोर ले क्वेश्चन नंबर सेवेन वाला सेवेन क्वेश्चन पर मल्टीप्लाई फॉलोइंग इन गेर के रेंडर रैशनल नंबर्स है मल्टीप्लाई बनाना पड़ो मल्टीप्लाई बनना है ना आंसर बोल दे अभी इधर पढ़ो रैशनल नंबर्स से मल्टीप्लाई बनना भी ना न्यूमरेटर न्यूमरेटर का मल्टीप्लाई बनो डिनोमिनेटर डिनोमिनेटर का मल्टीप्लाई बनो मल्टीप्लाई बनी है ना आंसर बोल दे अभी इधर पढ़ना सॉल्यूशन फर्स्ट ये क्वेश्चन है ना सॉल्यूशन पर 12/13 × 2/3 इधर आप भी पूछते हैं तो ये बड़ी मल्टीप्लाई करना पड़ा होगा ना 12/13 × 2/3 तो ये न्यूमेरेटर है डिनोमिनेटर में लिखे सो न्यूमेरेटर है डिनोमिनेटर लियो इधर नंबर्स है इधर आप जो कॉमन फैक्टर मूल्य मां डिवाइड करने मूल्य मां डिवाइड पर है अभी डिवाइड करने मूल्य जिस चाहिए ना हमारे डिवाइड करने है ना ये 12 लिखे 3 लिखे ரெண்டையும் 3 டேபிள்ல டிவைட் பண்ணலாம் 3 டேபிள்ல டிவைட் பண்ணோம் அப்படினா 4 3 சார் 12 4 டைம்ஸ் 183 3 மீ என்ன மட்டும் இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா 4/13 × 2/1 பை இதுக்கு அப்புறமா வேற ஏதாவது நம்பர்ஸ் டிவைட் பண்ண முடியலன்னு பாருங்க வேற என்ன நம்பர்ஸ் டிவைட் பண்ண முடியல காமன் ஃபேக்டர் மூலமா அதனால நியூமரேட்டர் நியூமரேட்டர மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டினோமினேட்டர் டினோமினேட்டர மல்டிப்ளை பண்ணலாம் 4 × 4 = 8/13 × 1 13 × 1 = 30 so final answer is 8/13 அப்படி சொல்லிக்கலாம் next b question பாருங்க 7/20 − 1/2 இத மல்டிப்ளை பண்ணுவோம் solution 7/20 − 1/2 பெயிலே நியூமரேட்டர் டினோமினேட்டர் மூலமா ஏதாவது டிவைட் பண்ண முடியதா அப்படினு சொல்லி பாருங்க வேற எந்த நம்பர்ஸ் டிவைட் பண்ண முடியாது சோ டிவைட் பண்ண முடியாதனால நியூமரேட்டர் நியூமரேட்டர மல்டிப்ளை பண்ணிடலாம் டினோமினேட்டர் டினோமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணிடலாம் 7 × −1/20 × 2 7 × −1 மல்டிப்ளை பண்ணுங்க அப்படினா −7/22 = 40 −7/40 அப்படி சொல்லி ஆன்சர் பண்ணுங்க